ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் அடுக்கு அக்ரி ஸ்டாக் அந்த திட்டத்தை குறித்த விரிவான தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து விவசாயிகளுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுத்து திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு PM கிசான் இந்த திட்டம் மூலமாக நேரடியாக வங்கிகளில் பல வருடத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு வர்றாங்க. இனி வருங்காலங்களில் அரசு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக மானிட்டர் பண்ணும் வகையில் ஆதார், லேண்ட் எல்லாமே லிங்க் பண்ணி கரெக்டான பயனாளிகளுக்கு போகிறதுக்கு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பேர் தான் வேளாண் அடுக்கு. அது குறித்த விரிவான தகவலை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அக்ரி ஸ்டாக்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். வேளாண் அடுக்கு ஒன்றிய அரசின் மிக முக்கியமான திட்டமாகும். அனைத்து மாநிலங்களும் இத்திட்டத்தினை 1/4/2023 முதல் செயல்படுத்திட அறிவுறுத்தப்பட்டது. வேளாண் அடுக்ககம் அமைப்பதற்காக மிக முக்கியமான 3 இடங்கள்: நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் விவரம், நில உடைமை வாரியாக புவியியல் குறியீடு செய்தல், நில உடைமை வாரியாக சாகுபடி பயிர் விவரம். 3 இடங்களில் மிகவும் முதன்மையானது நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் விவரம். நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் விவரம், நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் விவரம் அடிப்படையில் கிராண்ட்ஸ் என்ற இணைய வலைதளம் உருவாக்கப்படும். பின்னர் கிராண்ட்ஸ் என்ற வலைதளத்தில் விவசாயிகள் பயனடையும் அனைத்து துறைகளும் இணைக்கப்படும். அதாவது பேரிடர் மேலாண்மை துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, கூட்டுறவுத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, உணவு வளங்கள் துறை, வேளாண் பொறியியல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், விதை சாஞ்சலிப்பு துறை, வருவாய்த்துறை, சர்க்கரை துறை. அதாவது விவசாயிகள் எங்கெல்லாம் பயன்பெறுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரே போர்ட்டல் வழியாக எந்த ஸ்கீம்னாலும் அப்ளை பண்ணி வாங்குவதற்காக புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது லைவ் ப்ராசஸ்ஸு 1/4 கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கொடுத்து அது கொடுத்து நம்ம வந்து அங்கங்கே அலைய தேவையில்லை, எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வராங்க. இந்த கிராண்ட்ஸ் வலைதளத்தோட நன்மைகள் என்ன? அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு செஞ்சிடுவதை உறுதிப்படுத்திட முடியும். ஒற்றை சாளர வலைதளமாக செயல்படுவதால் விவசாயிகள் அனைத்து பயன்களும் ஒரே இடத்தில் பதிவு செய்து அரசின் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் பயன்பெற விவசாயிகள் விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. விவசாயிகள் இதுவரை அரசிடமிருந்து பெற்ற நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகள் நேரடியாக வலைதளத்தில் பதிவு செய்வதால் முன்னுரிமை அடிப்படையில் அரசின் பயன்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து வேளாண் சார்ந்த துறைகளும் விவசாயிகளின் அடிப்படை விவரங்கள் மற்றும் பயிர் விவரங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பயன்களை அளிக்க முடியும். நிதி திட்ட பலன் ஆதார் எண் அடிப்படையில் வங்கி கணக்கிற்கு நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அனுப்பப்படும். விவசாயியின் விவரங்கள் பதிவேற்றம் செய்திட முன்பு செய்ய வேண்டியவை: விவசாயிகளின் விவரங்கள் எடுப்பதற்கு முன்பாக கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கீழ்கண்ட ஆவணங்களை தயாராக வைத்திட தெரிவிக்க வேண்டும். 1. விவசாயியின் ஆதார் எண், விவசாயியின் புகைப்படம், வங்கி கணக்கு எண் விவரங்கள், நிலப்பட்டா விவரங்கள். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இனிமேல் பலன் பெறணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கும், உங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஏற்கனவே PM கிசானில் எதில் அமௌண்ட் வாங்குறீங்களோ அதே பேங்க் பாஸ்புக் அந்த டீட்டெயிலை கொடுங்க. நில பட்டா விவரங்கள், உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பட்டா விவரங்களை பிரிண்ட் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக விரைவில் வேளாண் துறை மூலமாக இல்லை வருவாய்த்துறை மூலமாக இந்த தகவல்களை கலெக்ட் பண்ணுவாங்க. விவசாயிகளின் அடிப்படை விவரங்கள் சேகரிக்கும் முறையினை
பற்றிய பயனர் கையேடு. இந்த வெப்சைட்டில் தான் அவங்க வந்து அஃபிஷியல் லாகின் தான், பொதுமக்கள் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணலை. இதுக்கு ஆத்தரைஸ்ட் அரசு அலுவலர் யாரோ அவங்க அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி இந்த டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுவும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்த உடனே இந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் எத்தனை விவசாய நிலப்பட்டாக்கள் உள்ளன மற்றும் அதில் தாங்கள் ஏற்கனவே எத்தனை பட்டாவில் விவசாயின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள என்ற முகப்பு திரை தோன்றும். பின்னர் விவசாயின் விவரங்கள் பதிவேற்றம் செய்திட ஆட் ஃபார்மர் லேண்ட் டேட்டா அந்த ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் புதுசாக ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 ஆட் ஃபார்மர் லேண்ட் டேட்டா என்ற மெனுவை கிளிக் செய்தவுடன் படத்தில் உள்ளவாறு திரையில் தோன்றும். அதில் உள்ள அவங்க விவசாயியுடைய எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வருங்காலங்களில் அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களும் மேனுவலாக நம்ம ஃபார்ம் எழுதி கொடுத்தோம் அவங்க தந்தாங்க அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகாது. எல்லாமே ஆன்லைனில் ஆதார் லிங்க் பண்ணி ஆதாருக்கு லிங்க் ஆகிருக்கிற வங்கி கணக்குக்கு தான் அந்த மானியங்கள் எல்லாமே கொண்டு வரக்கு ஆன்லைன் மூலமாகவே ஃபாலோ பண்ண கொண்டு வந்தாங்க. ஸோ யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவில் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இருந்த இடத்துலேருந்தே அவங்க கவர்மெண்ட்டு பார்க்குற லெவலில் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தையும் இல்லை ரிப்போர்ட் கேட்டு கீழேருந்து இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்காம ஆன்லைன்லேயே டேட்டா குளோபலாக ரெடி பண்ணி எங்கெங்கே என்ன உதவித்தொகை கொடுக்கணும், என்ன மானியங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல்களை விவசாயிடம் கொண்டு போங்க. விரைவில் உங்கள் பகுதியில் வேளாண் துறை அலுவலரோ இல்லைன்னா வருவாய்த்துறையிலேருந்து கிராம நிர்வாகங்களோ இந்த தகவல்களை கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்து பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணால் மட்டும்தான் அரசிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இத்தனை துறைகள், 13 துறை குறிப்பிட்டிருக்காங்க, இந்த துறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள் உதவி திட்டங்கள் எல்லாம் சரியாக உங்களுக்கு கிடைக்கும். கிராண்ட்ஸ் இந்த போர்ட்டல் ஓட லிங்கு, இந்த PDFயிலோட லிங்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த தகவலை விவசாயத்தில் கொண்டு செல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.